கல்வீத்தி மூர்க்கன் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காப்புல, படம் தரமான படம் தான், அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதில் சமூக மாற்றம், இந்த சினிமாவை நல்லா வரும்னு எதிர்பார்க்குற தெரியுமா, அறதை முட்டாள்தனம் எவனும் திருந்த மாட்டோம். பேசிட்டு போயிட்டு அன்றைக்கி நைட்டே சார் ஒயின் ஷாப் இவ்வளோ ஏவர் ஆகுது, அறிவு இருந்துச்சுன்னா இவ்வளோ ஏவர் ஆகுமா ஒயின் ஷாப்பு? பிளாக்கில் வாங்கி காலையில் 6 மணிக்கு குடிக்கிறான், சுய அறிவுன்னு ஒருத்தன் இருந்துச்சுன்னா எவனா வாங்கி குடிப்பானா? அப்படி தெருக்கு தெரு விற்குது, படிப்பறிவு பகுத்தறிவு இருந்துச்சுன்னா குடிப்பானா? இங்கே பிறந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன், தெரியாமல் குழந்தை வேற பெற்றுட்டேன், அதை நினச்சி தினம் தினம் வருத்தப்படுறேன். ஜாதி ஒழிக்கிற படம்லாம் எடுத்துக்கிறானுங்க, ஜாதி ஒழிஞ்சிடும், ஒழிஞ்சிச்சுன்னா அப்போ டைம் பாஸ் எப்படி ஆகும்? நிறைய அது அநியாயமாக இருக்கு. ஆமாம், ஜாதி ஜாதி ஒழிஞ்சிடுமா? ஜாதி ஒழிக்கணும்னா என்ன பண்ணு தெரியுமா? இப்படி படம் எடுத்து நக்கனாலாம் ஒழியாது ஜாதி. ஜாதி ஒழிஞ்சா என்ன பண்ணால், முதல்ல பெற்றுக்கிறத நிப்பாட்டணும். ஜாதி ஒழின்னு சொல்கிறேன், ஒரு 50 வருஷம் பெற்றுக்காதீங்க, உலகத்தில் மக்கள் தொகை குறைஞ்சி போய் சுத்தமாக, அப்புறம் இதில் 10 பேர் கலப்பு திருமணம் பண்ணிப்பான். ஏங்க கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணும். ஒவ்வொருத்தரும் 4 பிள்ளைய பெற்றுக்கிட்டோன்னா ஜாதி வளர்த்துட்டு தான் இருப்பாங்க. வறுமையில் இருக்கிறவனும் காசை கொடுத்து ஈஸியாக விலைக்கு வாங்கிடலாம். ஜாதி ஒழிக்கணும்னு சொல்கிறான் முதல்ல இருக்கிற ஜாதி கட்சிக்காரன், எவனாவது சொல்கிறானா, ஏய் நம்ம ஜாதி கட்சிக்காரன் வறுமையில் இருக்கிறான், படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறான், படிப்பறிவு இல்லாமல் ஏன் இருக்கான், அவன் வறுமையில் இருக்கிறனால இருக்கிறான். வறுமை போகணுன்னா முதல்ல ஏழ்மை ஒழியணுன்னா பெற்றுக்கிறத நிற்பான், பெற்றுக்கிறத நிப்பாட்டினா அவன் நல்ல ஸ்கூலில் சேர்ப்பான், நல்ல துணி போடுவான், கரெக்டாக இல்லையா? நல்ல வீடு இருக்கும். இவன் நான் சொந்த வீடே இல்லாமல் 4 பிள்ளை பெற்றுக்கிறான், அப்புறம் என்ன பண்ணுவான், புறம்போக்கு எடுத்து ஆக்குப்பை பண்ணுவான், அப்புறம் எப்படியா ஜாதி ஒழியும்? ஜாதி ஒழியவே ஒழியாதீங்க. முதல்ல கவர்மெண்ட் சொல்லி அரசாங்கமே ஒன்று பெற்றுக்கிட்டு கக்கூசில் எழுதியிருந்தான், நாம் ஒருவர் நமக்கு ஒருவர்லாம் அழிக்க ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா? இவனுங்க எப்போ முட்டாளாக இருக்காங்களோ, படிப்பறிவு இல்லாமல் இருக்கானோ, பணம் இல்லாமல் இருக்கானோ, அப்போ தான் அரசியல் பண்ண முடியும். எந்த அரசியல்வாதியாவது இங்கே இருக்கிற ஜாதி கட்சி நடத்துகிற எவனாவது, டேய் நம்ம கட்சிக்காத ஒரே ஒரு பிள்ளை பெற்றுங்க, நல்லா படிக்க வைங்க, ஆட்டோ ஓட்டாதீங்க, ரிக்ஷா ஓட்டாதீங்க, மீன்படி ஓட்டாதீங்க, ஃப்ளைட்டு ஓட்டணும் ஆசைப்படுங்க, ஹெலிகாப்டர் ஓட்டணும் ஆசைப்படுங்க, கப்பல் ஓட்டணும் ஆசை, எவனாவது சொல்கிறானா? எப்படின்னு சொல்ல மாட்டான். படம் எடுப்பானுங்க, 3 நாளைக்கு இதை பற்றி பேசுவாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுப்பானுங்க, அப்புறம் சார் அந்த 4 பேர் 8 பேர் உட்காந்துட்டு எங்கள் சார் டைரக்டர் உட்காந்து, என்ன சார் உங்கள் படத்தில் அந்த பற்றி இப்படி பேசிட்டீங்களே, அதை அப்படி வச்சுட்டீங்க, இதை வச்சுட்டீங்க, கேட்பான். அவனும் 4 இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பான். அதுக்கப்புறம் வழக்கம் போல் தான், இன்றைக்கி நடந்தானே இருக்குது, ஏன் நடக்குதுன்னு யோசிக்கணும், ஏன் தாழ்த்தப்படும். ஏங்க இப்படி சொல்லுவானு எல்லா ஜா, அப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஜினி தேட்டருக்குள்ளே உள்ள குறவர்களை, அதெல்லாம் எப்படிங்க விடாமல் போம், அதெல்லாம் உள்ளே ஒன்று, எல்லோரும் ஒன்று தானே, அது எப்படி விடாமல் போச்சு? தேட்டருக்காரன் ஸ்ப்ரே அடித்து ஏசியை போட்டு உட்கார வச்சு 120 ரூபா என் 250 ரூபா டிக்கெட்டை போட்டு வச்சுருக்கான். அவன் தேட்டருக்குள்ளே அவனை உள்ளே விட்டா மற்றவன் படம் பார்ப்பானா? அக்கில் இவ்வளோ தூரம் முடி குற குளிக்கவே மாட்டான் அப்படின்னு நான் சொல்லலை, மற்றவன் சொல்லுவான்ல. ஏங்க அவன் குளிக்காமல் இருக்கான், ஒரே நாற்றம் பிடிச்சி ஏசி உள்ளார எப்படி நான் படம் பார்க்க முடியும்? 350 ரூபா கேண்டீனில் கொடுத்து ஹை கிளாஸ் வர்றவன் சாப்பிடுவானா, இவன் சாப்பிடுவானா? அந்த தேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் அப்படி தானே யோசிப்பான், தேட்டர் வச்சு நடத்துகிறவன் எப்படி உள்ளே விடுவான்? விட மாட்டான். ஆனால் இவங்க சொல்லுவானுங்க, எப்படிங்க அது எல்லோரும் ஒன்று தானேங்க, நல்லா இவன் அவன் வீட்டில் உட்கார சோறு போட சொல், இவன் அவனை கூப்பிட்டு வச்சு அவன் தோளில் கை போட்டு போய் சொல், ஃபோட்டோ எடுக்கும்போது மட்டும் போடுவான், அதனால செய்ய மாட்டான். சும்மா பார்த்தாக்கா பேசிகிட்டு இருக்கிறது, திருந்த மாட்டான் தலைவா. இந்த காலை வாங்கி இந்த காலையில் விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு கக்கூஸ் போகும்போது கொஞ்சம் நேரம் நியூஸை பார்க்குறோம்ல, வாழைப்பழம் சாப்பிடாமல் கடைக்கடன் வரும் நல்லா நியூஸ், இந்த மாதிரி நியூஸ்லாம் பாலியல் பாலாத்துக்காரன் கொள்ளை கொள்ளை கட்பழிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுங்க ஒழிஞ்சு, இதை பற்றி ஃபீல் பண்ணிங்கன்னா எரிச்சலாக ஆகும், நிம்மதியே இருக்காது. இந்த மாதிரி படம் வாரம் வாரம் இல்லை எடுத்துருந்தா இருப்பானுங்க, நான் எவனும் திருந்த மாட்டான்.